ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரன்ச். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான அண்ட் ரொம்பவே டேஸ்டியரான மில்லட்ஸ் அடை தோசை, சிறுதானிய அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிறுதானியங்களை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், மினரல்ஸ் இருக்குது அண்ட் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நார்மல் மில்லட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஏற்கனவே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்னும் அதை வந்து டேஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம அடையாக வந்து சுட்டு சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க இந்த சுவையான அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுவரைக்கும் தமிழ் கிரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போலாம் புதுசாக வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். இதில் வந்து நான் கம்பு எடுத்திருக்கேன் கால் கப் போல். இது வந்து நம்ம கோழிகளுக்கெலாம் போட்டு நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதில். இதில் வந்து கால் கப் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ எல்லா மில்லட்ஸ்லேயும் நான் கால் கால் கப் தான் எடுக்க போகிறேன். இது வந்து சோள அரிசி. இது பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப நல்லது. நம்ம டெய்லி ரைஸ் ஐட்டம்ஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் மாற்றி கூட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. ஸோ இதில் ஒரு கால் கப் வந்து சேர்க்குறேன் இப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது திணை, திணை வந்துட்டு இதுலேயும் ஒரு கால் கப் சேர்க்குறேன். எல்லாமே நம்ம வந்து சம லெவலில் தான் இன்றைக்கி சேர்க்க போகிறோம் எல்லா மில்லட்ஸ்லேயும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நீங்கள் ஒரே பவுலில் வந்து அளந்துக்கோங்க. திணை கால் கப் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து வரகு குதிரைவாளி, இதில் வந்து ஒரு கால் கப் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, நிறைய பேருக்கு பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சிகப்பு ஆவல் சொல்லுவோம் இல்லையா, ப்ரௌன் ரைஸில் உள்ள ஆவல். நம்ம நார்மலாக வந்து அரிசி சேர்த்து நம்ம தோசைக்கு மாவு அரைக்கிறத விட இந்த சிகப்பு அரிசி இல்லைனா சிகப்பு ஆவல் சேர்த்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ரைஸ் மாதிரி கிடையாது, இது ப்ரௌன் ரைஸ் ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் உளுந்து, உளுந்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு தெரியும் அஸ் யூஷுவல் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட தோசைக்கு. ஸோ இதில் வந்து ஒரு கால் கப்புக்கும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே அளவு தான். இப்போ எல்லாத்தையும் ஒரே பவுலில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 2-3 தண்ணியில் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து அலசி எடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா அலசு அலசு அது வந்து கலர் மேலே வரும். அதே மாதிரி வேஸ்டான இருக்கிறது கொஞ்சம் உள்ளே வந்து சரியாக இல்லாத பயிரெல்லாம் வந்து நம்மளுக்கு மேலே வரும், மில்லட்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி மேலாப்பில் வடித்தா நம்மளுக்கு வடிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டில் உங்களுக்கு போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது ஸ்ட்ரெயினர் வச்சு நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2-3 தடவை நம்ம அலசணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ 2-3 தடவை அலசிட்டு நல்ல தண்ணியெல்லாம் வடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போது. இப்போ இதில் வந்து இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், நம்மளுக்கு தோசை மாவு தண்ணியாக இருந்துச்சுனாலும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் வராது. இது ஓரளவுக்கு முங்கி 1 இன்ச் அளவு தண்ணி வந்து மேலே இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 மணி நேரம் நல்லா ஊறணும், 4-6 மணி நேரம் வரைக்கும். இப்போ 5 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறிச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வந்து இதை நான் அப்படியே அந்த தண்ணியோட மாற்றிக்க போகிறேன். அந்த தண்ணி நம்மளுக்கு நல்ல தண்ணி தான், நம்ம கழுவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அதில் உள்ள சத்தெல்லாம் அதில் அப்படியே இருக்கும். அதனால் அந்த தண்ணியோட சேர்த்து மிக்சியில் வந்து நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிடுங்க, அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. நம்மளோட மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா மையாக அரைஞ்சி வந்திருக்கு. நீங்கள் கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பட் மிக்சியில் ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு அரைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நான் இதோட பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட மில்லட்ஸ் தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம கையை வச்சு லைட்டாக பிசைஞ்சிக்கணும். நீங்கள் வந்து கரண்டியை வச்சு பிசைகிறத விட கையை வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து புளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பிசைஞ்சிட்டு ஒரு 10 மணி நேரம் நம்ம வந்து இதை ஊற வைக்கணும். ஓவர் நைட் வச்சுருங்க, இல்லாட்டி ஒரு 10 மணி நேரம் நம்ம வந்து இதை புளிக்க வைக்கணும். இப்போ 10 மணி நேரம் அதுக்கப்புறம் நல்லா புளிச்சிருக்கு, கொஞ்சம் நல்லா புசுன்னு வந்திருக்கு மாவு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், தோசை மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அந்த அடை தோசைக்கான மசாலா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது. இப்போ வந்து ஒரு 3 பல்லாரியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 1 கை மல்லி இலையை வந்து எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு, அப்புறம் 1 கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீன்ஸு, 10 பீன்ஸை வந்து எல்லாத்தையுமே பொடி தான் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் தோசைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம்.
அதாவது இந்த காய்கறி வந்து நல்லா மசிஞ்சு வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசையில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்குமாவது ஆகும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவில் சேர்த்துடலாம். 2 தடவை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தோசை மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு லைட் எல்லோ கலரில் நம்மளுக்கு வந்துடும். ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது தோசை மாவு கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு இப்போ தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் விட்டு இந்த மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இது புது கல், அதனால எனக்கு தோசை சரியாக வராது. அதனால வெங்காயம் யூஸ் பண்ணி தடவிக்கிறேன். 1 கப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தோசை மாவுலேருந்து ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மெல்லுசாக ஊற்றி நல்லா தடவி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா வரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டால் நம்மளுக்கு தோசை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஹெல்த்தியும் கூட. நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா கிறிஸ்பியராக பொறிச்சு எடுக்கணும். இந்த தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் டைமாக இருக்கும், டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் குறைவான தீயில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே கீழே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக முறுகிருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பொரிய விடலாம். நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துருக்கிறதே தெரியாது, அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதை வந்து ஒயிட் சட்னி அண்ட் கார சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.